சென்னை திருவிக்காநகர் அயனாவரம் நீலாங்கரி ஆகிய மூன்று பகுதிகளில் இன்று காலை முதல் நடைபெற்று வந்த என்ஐஏ சோதனை நிறைவடைந்துள்ளது. கோவை உக்கடம் கார் குண்டு வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 30 இடங்களில் இன்று என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் மட்டும் திருவிக்காநகர் அயனாவரம் நீலாங்கரி ஆகிய மூன்று இடங்களில் தேசிய புலனாய்வு துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருவிக்காநகரில் வசிக்கும் முசமில் ரகுமான், அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜக்காரியா, நீலாங்கரையைச் சேர்ந்த சையது முகமது புகாரி ஆகியோரது வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. பல மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் செல்போன், பேன் டிரைவ் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து முசமில் ரகுமான், முகமது ஜகாரியா, சையது முகமது புகாரி ஆகிய மூன்று பேரும் வரும் 20ஆம் தேதி புரசிய வாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது.